Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டைகோஸை வச்சு நல்ல மொறுமொறுப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா முட்டைகோஸ் போண்டா பண்ண போறோம்ங்க. மேக்ஸிமம் வீடுகளா இருக்கட்டும் கடைகளா இருக்கட்டும் வெங்காயத்தை வச்சு தான் போண்டா போடுவாங்க. குறிப்பா கடைகள்ல ஏன் வெங்காயத்தை வச்சு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த முட்டைகோஸ் போண்டாவும் வெங்காய போண்டாவும் கிட்டத்தட்ட டேஸ்ட்ல ஒரே மாதிரி இருந்துட்டாலும், இந்த வெங்காய போண்டா வந்து பாத்தீங்கன்னா காலையில சுட்டா சாயங்காலம் வரைக்கும் தாங்கும். வெங்காயத்தில் செய்யக்கூடிய பக்கோடா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். ஆனால் இந்த முட்டைகோஸை வச்சு பண்ணக்கூடிய போண்டா வந்து காலையில் செஞ்சால் சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வந்துடும், கெட்டு போயிடும். அதனால் வந்து ஒரு நாள் கூட தாங்காதனால மேக்ஸிமம் முட்டைகோஸை வச்சு போண்டா பண்ணுறதில்ல. ஆனாலும் இந்த கடைகளில் வந்து முட்டைகோஸை வச்சு ஒரு சில டைமில் போடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காய விலை கூடும் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் நாங்கள் வெங்காயத்தில் தான் போண்டா போடுறோம்னு சொல்கிற மாதிரி முட்டைகோஸை வெட்டி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தில் போண்டா போகிற மாதிரி போட்டு காட்டுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட நம்ம வீட்லேயுமே வெங்காயத்தை வச்சு போண்டா போட்டால் சேம் முட்டைகோஸ் டேஸ்ட்டில் இருந்தாலும் நாள் பட சாப்பிட்லாம், ஒரு நாள் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அந்த முட்டைகோஸில் பண்ணக்கூடிய போண்டாவை அன்றைக்கே சுட சுட சாப்பிட்டு மிஞ்சி போனால் காலையில் செஞ்சால் மதியானத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இல்லைனா டேஸ்ட் மாறிடும். அதனால் வந்து இப்போ நம்ம செய்யக்கூடிய முட்டைகோஸ் போண்டாவை வந்து ஒரே நாளில் வச்சு அப்போ அன்றைக்கி காலையில் செஞ்சு மதியானம் சாயங்காலத்துக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டா ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்ய போகிற முட்டை போண்டாவை அதே சேம் வெங்காய டேஸ்ட்டுக்கு விட்டு கொடுக்காத அளவுக்கு செம டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப மொறுமொறுப்பாக ஒரு பக்காவாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கால் கிலோ அளவில் முட்டைகோஸை எந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கூடவே நைஸாக கட் பண்ண ஒரே ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்காக பொடுசு பொடுசாக கட் பண்ண ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி, ஒரு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு சோடா மாவு, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஒரு முறை நல்லா கலந்து விடலாங்க. நாம் கலந்து விடும்போது மாவே கொஞ்சம் கூட பத்தாதது மாதிரி தோணுங்க, பயப்பட வேண்டியதே இல்லைங்க, இது தாங்க சரியான பக்குவம். இதே போல் நாம் கலந்து விட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா கலந்து விடலாங்க. நாம் கலந்து விடும்போது அந்த கோஸ் எல்லாத்தையும் நல்லா நம்ம கைகளால் அழுத்தி அழுத்தி பிசைஞ்சு நல்லா கலந்து விடணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக டைமாக அந்த கோஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கொஞ்சம் லிக்விட் ஆகி அந்த மாவெல்லாம் முட்டைகோஸுக்கு மேலே லைட்டாக கண்ணுக்கு தெரியாமல் கோட்டிங் ஆகிருக்குங்க. பார்த்தீங்களா, பாருங்கள் அந்த மாவு நம்ம கைகள்லாம் ஒட்டி இழுத்து பிடிச்சிக்கிச்சு பாருங்கள். நாம் அந்த மாவை பிடிச்சி பார்க்கும்போது பார்த்தீங்களா இந்த கண்டிஷனில் இருக்கணுங்க. மாவு ஒருவேளை நமக்கு பத்தாவது மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அல்லது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம கைகளில் ஒட்டினது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் நல்லா வலிச்சு விட்ட பிறகு அதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது நம்ம எண்ணெய் காய வரைக்கும் அப்படியே இருக்கட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. அந்த கடாயில் இப்போ நம்ம போட போகிற முட்டைகோஸ் போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணலாங்க. எண்ணெய் நல்லாவே சூடாகி வந்த பிறகு அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டைகோஸ் மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பார்த்தீங்களா, அந்த முட்டைகோஸில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு ஒரு குழகுழப்பாக ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு மேலே இன்னும் டைம் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அதில் தண்ணி வடிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிச்சிருங்க தண்ணி. ஓகே, இதுக்கு மேலே நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். பாருங்கள் அந்த முட்டைகோஸ் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கிச்சுங்க. இப்படி ஒட்டியிருந்தாலும் பரவாயில்ல, நம்ம விரல்களால் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி விட்டு அதை அப்படியே நம்ம கைகளால் இறுக்கி பிடிக்காமல் லூஸாக எடுத்து பாருங்கள் இதே போல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெயில் போட ஆரம்பிக்கலாங்க. அடுப்பு கண்டினியூவாக மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. நாம் போட்ட முட்டைகோஸ் போண்டா ஒரு சைடு கொஞ்சம் பாயிலான பிறகு மறுபக்கம் இதே போல் பரட்டி விடலாங்க. இதே போல் தொடர்ந்து ஒரு முறைக்கு இருமுறை பரட்டி பரட்டி விடலாங்க. பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆரம்பத்தில் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் எவ்வளோ இருந்துச்சோ அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் இப்போ அடங்கி அந்த முட்டைகோஸ் போண்டாவை நம்ம தூக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட நல்லாவே வெயிட் குறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்க பாருங்கள், இது தாங்க சரியான பக்குவம். இப்போ நாம் இதை எடுத்துடலாங்க. ஓகே, மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இதே போல் தயார் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் போண்டாவாக தயார் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான சுவையான முட்டைகோஸ் போண்டாவை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.